ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்ப்யூட்டரும் எடுத்து வச்சுருக்கிறேன் வாஷிங் போடுறதுக்காக. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்ஃபர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸுங்க. ஸோ என்னடா இதெல்லாம் வீடியோ எடுப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாண்ட்ரிக்கு வந்தாச்சு. நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன், என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீட்லேயே போட்டுருவேன். சம்டைம்ஸ் நிறைய இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும்போது மொத்தமாக போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கேன். ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருந்தது. இது வந்து டாப் லோடு, இதில் வந்து 25 சென்ட் போடுற மாதிரி இருக்கும். ஒன் வாஷ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2. நம்ம வந்து 25 சென்ட்ஸாக வந்து அதில் போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பெரிய பெரிய கம்ஃபோர்ட்ஸ் அப்புறமா பல்காக போடுற துணிங்கள்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து பெருசு, நம்ம கம்ஃபோர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா லாண்ட்ரியை கூட வந்து வீடியோ எடுத்து போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாஷிங் மிஷின்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே ட்ரையர் தான், நிறைய ட்ரையர்ஸ் இருக்குது. ஸோ சத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் வந்து நான் பேசினதே கேட்கல, அதனால் மியூட் பண்ணியிருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடு மிஷின்ஸ், அதே தான் இதுவுமே வந்து. ஸோ 25 சென்ட்டு ஒரு டைம் போடுற மாதிரி இருக்கும். டோட்டலாக ஒன் வாஷ்க்கு வந்து $2 பே பண்ணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாலராக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, இது இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காயின்ஸாக வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் அப்புறமா லிக்யூட் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் வீட்லேயே எடுத்துகிட்டு போயிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாலராக எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா, அந்த டாலரை கொடுக்கும்போது அது நம்மளுக்கு சென்ஸாக கொடுக்கும். அதையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்து வந்து வாஷிங் போட ஆரம்பித்தோம். ஸோ மோஸ்ட்லி இங்கே யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வாஷிங் மிஷின் வச்சுருக்க மாட்டாங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸில் வந்து வாஷிங் மிஷின்ஸ் ட்ரையர்ஸ் இருக்கும். நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ட்ரையர் இருக்குது, பட் பெருசாக இருக்காது, நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் வந்து காமனாக இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் மீன்ஸ் ஓன் ஹவுஸாக இருக்கவங்களுக்கு வீட்லேயே இருக்கும். நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால இருக்குது, பட் சின்னதாக இருக்குது. சரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாஷ் பண்ண போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ரெண்டு மிஷின்ஸ் இருக்குது, அதாவது நம்ம மொத்தமாகவும் போட்டுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே போடுற மாதிரி இருந்துச்சு, அதில் ஆல்ரெடி அவங்க யாரோ லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்க மிஷினில் நான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லார்ஜாக இருந்தது அப்படின்னா ரெண்டு கம்ஃபோர்ட்டர் போடலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் கம்ஃபோர்ட்டர் அப்படிங்கிறனால மூணு போட்டிருக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் அந்த லிக்விட் பார்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காயின் போடணும், 25 சென்ட்டாக வந்து போடணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா $4 கிட்டே நான் வந்து அந்த இதில் போட்டேன், காயினில் போட்டேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஷாப்பிங்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரெண்டையுமே வாஷ் பண்ணோம். அதாவது ரெண்டு மிஷினில் போட்டிருந்தேன், ரெண்டு மிஷினுமே வந்து லோட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போயிட்டோம். ஏன்னா வந்து உட்காந்துட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஸோ இது லோட் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக துணி போடுவோம் இல்லையா, அந்த மிஷின்ஸ் இதுவுமே அப்படி தான். நிறைய மிஷின்ஸ் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கெலாம் வந்து பெட்டுக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கிளாத்து அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுவாங்க, போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடணும், ஏன்னா அதில் ஹேர் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து போடணும். இது வந்து காமன் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ராகர் இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு வாக்கபிள்லேயே நாங்கள் வந்து போய் கொஞ்சம் ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ நம்மளுக்கும் டைம் போகணும் இல்லையா, அதனால் இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா க்ராகர் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அப்புறம் மில்க்கு வாங்க வேண்டியிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா பூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அதுதான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்ருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் ஆனியன் அப்புறமா தக்காளி அப்புறமா பால் அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தனால சரி அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வந்து வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இல்லையா. அதனால் நான் க்ராகர் வந்து வந்தது கிடையாது, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வால்மார்ட் மாயர் அந்த மாதிரியே போயிடுவோம்.
ஆலிவேரா பார்த்தீங்கன்னா $3 போட்டிருந்தாங்க, அதை தான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷனுக்கு வந்து ஷ்ரிம்ப் பிடிக்கும், ப்ரான், ஸோ அதனால ப்ரான் பார்த்துட்ருக்கேன். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குக்குடு தான் அதிகமாக இருக்கும். நான் வந்து ரா ப்ரான் தான் பார்த்துட்ருந்தேன். இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா இது குக்குடு, நான் வந்து ரா தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது நம்ம தான் வந்து ஷெல் வந்து ரிமூவ் பண்ணணும், நம்ம தான் அதை மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறனால. ஸோ ரா ப்ரானும் எடுத்துகிட்டு மில்க்கும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வேறு திங்ஸ் எதுவும் வாங்க வேண்டியில்லை. ஸோ ஷாப்பிங்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 20 minutes முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட் செக்ஷனுங்க. மீட் வந்து இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் தான் மோஸ்ட்லி. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஃப்ரோசன் ஃபுட்டு தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மில்க் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து க்ரோகருக்கு வந்தது இல்லை அப்படிங்கிறனால அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு அப்படியே நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக அப்படியே ஹாட்டாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி. இந்த இது பார்த்திங்கன்னா டோனட்டு, நம்ம ஊரில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பால்பன் மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று எடுத்துருக்குறேன். ஸோ டோனட் ஷேப்பில் போடாமல் சின்ன சின்ன போண்டா மாதிரி, அதாவது சின்ன சின்னதாக இருந்தது, நம்ம ஊரில் பால்பன்லாம் இருக்க மாதிரி. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்களும் வெளியில் வந்துட்டோம். நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இது வந்து வாஷிங் முடிஞ்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரையர் போடணும். ஒரு 2 hours to 3 hours கிட்ட ஆகிடுச்சுங்க. ஸோ ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து அங்கேயே இருக்கனால கொஞ்சம் ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டும் ஷாப்பிங் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா கொஞ்சம் இதாகிடும். ஸோ வந்து இப்போ வந்து நான் ட்ரையர் போட்டுட்ருக்கேன். ட்ரையர் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து நம்ம காயின் போடணும். அதாவது இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காயின் வந்து போட்டுக்கலாம். 1 hour, அப்புறமா 1/2 hour அப்படின்னு வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் கம்ஃபர்டர் அப்படிங்கிறனால ஒரு 45 minutes கிட்ட வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி 2 dryer வந்து நான் லோட் பண்ணிக்கிட்டேன். லோட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா டைம் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் போட்டுட்டு காரில் வெயிட் பண்ணோம். ஏன்னா இது ஒரு 40 minutes அப்படிங்கும்போது ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம போட்டுட்டு ஏதாவது வேலை இருந்ததுன்னா பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வாஷ் பண்ணி வந்தது, இது ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ மடிச்சிட்ருக்கேன். மடிக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த மாதிரி கவுண்டர் டாப்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா வீட்டில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு பேட்ச் வந்து காஞ்சிருச்சு, அதை தான் மடிச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ டோரை தொடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எத்தடிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து இதாகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் நான் சிரிச்சிட்ருக்கேன். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சு ட்ரை பண்ணி இப்போ வந்து மடிச்சும் வச்சாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.